நினைக்கிறேன் பார்க்க போறோம்னா, டுவெல்த் பாஸ் பண்ணியிருக்கவங்க, டிப்ளமோ படிச்சிருக்கவங்களுக்கு வந்து அருமையான இந்தியன் கோஸ்ட் கார்லேருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை வாய்ப்புங்க. இந்திய கடலோர காவல்படையிலிருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட், மத்திய அரசு நிரந்தரமான வேலை வாய்ப்புங்க. ஜாப் அப்ளிகேஷன் ஏனிவன் இந்தியா, எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க ஆன் பண்ணி இருபாலருமே இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. நம்ம இப்போ இந்த வேலைப்பந்து எப்படி அப்ளை பண்ண போகிறோம், இந்த வேலைப்பண்ண போஸ்ட் நேம், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயிலில் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி, கவர்மெண்ட் ஜாப் சம்மந்தப்பட்ட அப்டேட் எல்லாம் வேணும்னா நம்ம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இப்போ இந்த வேலைப்பண்ண போஸ்ட் நேம் பார்க்கலாங்க. போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா யாண்ட்ரிக் போஸ்ட்டுக்கான ஜென்ரல் டியூட்டி போஸ்ட்டுக்கான வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் போஸ்ட்டுக்கான வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. டோட்டல் காலியிடங்கள் பார்த்தீங்கன்னா 320 காலத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து அதிகமாக அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு வந்து இந்த வேலைவாய்ப்பு என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா 12th பாஸ் பண்ணியிருக்கோங்க, டிப்ளமோ முடிச்சிருக்கோங்க, 10th படித்து டிப்ளமோ முடிச்சிருக்கோங்கல்ல, அந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட் முடிச்சிருக்கோங்க, இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. டிப்ளமோ எலிஜிபிலிட்டி அதே போல் மேத்ஸ், ஃபிசிக்ஸ் வந்து நீங்கள் 12th வந்து உங்களோட இதில் வந்து எடுத்துருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட், வயது வரம்பு பார்த்தீங்கன்னா மினிமம் 18 கம்ப்ளீட்டாக இருக்கணும், மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 22 கொடுத்துருக்காங்க. 18 22 உள்ளே இருந்து அப்ளை பண்ணிக்கலாங்க. டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா 1/3/2003 தொடங்கி 28/2/2007 டேட் ஆஃப் பர்த் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு வந்து 5 ஓபிசி கேட்டகரி வந்து 3 வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக கொடுத்துருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான சேலரிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா பே லெவல் பர் மந்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நாவிக் ஜென்ரல் டியூட்டி போஸ்ட்டுக்கு வந்து 21,700 வந்து பேசிக் சம்பளம் கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. யாண்ட்ரிக் போஸ்ட்டுக்கு வந்து பேசிக் சம்பளம் பார்த்தீங்கன்னா பர் மந்த்துக்கு வந்து 29,200 கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 4 ஸ்டேஜாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஸ்டேஜ் 1 வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன், ஸ்டேஜ் 2 பார்த்தீங்கன்னா அசஸ்மெண்ட் அண்டு அடாப்டபிலிட்டி டெஸ்ட்டு, ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டு, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் டெஸ்ட்டு, ரெக்ரூட்மெண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் நடத்தப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டேஜ் 3 பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அதாவது ஃபைனல் ரெக்ரூட்மெண்ட் மெடிக்கல் டெஸ்ட் நடக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டேஜ் 4 பார்த்தீங்கன்னா ஃபைனல் வெரிஃபிகேஷன் மூலம் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாதுங்க. அதர் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 300 கொடுத்துருக்காங்க ஃபெர்வராலுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ். இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறக்கான டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 13/6/2024 ஜூன்லேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 3/7/2024 ஜூலை மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக ஆஃபீஸ் வெப்சைட் மட்டும் ஆஃபீஸ் நோட் பிஎஸ் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். அதுக்கு இப்போ இந்த வேலை சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட் நீ கிளியர் பண்ணிக்கலாம்.